அனைவருக்கும் ஆசி வழங்க அந்தளர்ந்த தாமரை போல் எழுந்தருளியுள்ள பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசியன் அவர்களை நமஸ்கரித்து இந்த விழாவை இனிதாக துவங்குகின்றோம். அருளும் ஆனந்தமும் ஒரு சேர மனதில் நிறைந்து அதற்கு காரணமான தவில் வித்வான் மாம்பலம் ஸ்ரீ எஸ்பி அருளானந்தம் அவர்கள் குழுவினருக்கும் நம்முடைய கரவலி மூலமாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அரங்கிற்கு அழகு சேர்க்கும் உங்கள் அனைவரையும் ஸ்ரீ தியாக பிரம்ம கான சபா இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்கிறது. மேடையை அலங்கரிக்க சிறப்பு விருந்தினரை இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஜோனல் மேனேஜர் ஸ்ரீ டி நாகேந்திர கவுட் அவர்களை உங்கள் கரவலிகளோடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஸ்ரீ ஆறுமுகம் டிஜிஎம் இந்தியன் பேங்க் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீ ராமானுஜ சர்மா டிஜிஎம் பேங்க் ஆஃப் பரோடா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கும் டாக்டர் ராதா பாஸ்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாணிகலா சுதாகரா விருது பெறும் மல்லாடி சகோதரர்கள் ஸ்ரீ ராம் பிரசாத் ஸ்ரீ ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்கள் கரவலிகளோடு அழைக்கின்றோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நெய்வேலி ஸ்ரீ பி வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீமதி மீனாட்சி சித்ரஞ்சன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீ கேஆர்எஸ் குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ தியாக பிரம்ம கான சபா தலைவர் டெக்கான் மூர்த்தி அவர்களையும் செயலாளர் திரு சீனிவாசன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில் சாதித்தோரின் சீரான வரிசை மன்றம் அளிக்கட்டும் மீண்டும் கரவொலிகள் என்ற பரிசை. திரும்பும் திசையெல்லாம் நாம் விரும்பும் வண்ணமாய் அவன், எண்ணமாய் அவன், எழுத்தாய் அவன், சிந்தனையாய் அவன், செயலாய் அவன், எங்குதான் இல்லை அவன், எதில்தான் இல்லை அவன், நம் வாழ்வின் எல்லை அவன், அவன் தாழ்பணிவோம், இருகரம் கூப்பிடுவோம், இறைவனை கூப்பிடுவோம், இருக்கைகளில் அமர்ந்தபடியே இறைவனை அழைப்போம். இறைவணக்கம் பாட ஸ்ரீ பாலா வாணிகுருகுல மாணவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சதனாம் ஸ்ரீ கஜவதனா கருணா சதனாம் ஸ்ரீ கஜவதனா கருணா சதனாம் சங்கர பால லம்போதர சுந்தர கஜவதனா கருணா சதனாம் சங்கர பால லம்போதர சுந்தர கஜவதனாம் கருணா சதனா. அஜனமரேந்திரனும் முனிவரும் பணியும் அஜனமரேந்திரனும் முனிவரும் பணியும் பங்கஜ சரணா சரணம் சரணம் பங்கஜ சரணா சரணம் சரணம் ஸ்ரீ கஜவதனா கருணா சதனாம் சங்கர பால லம்போதர சுந்தர கஜவதனா கருணா சதனாம் ஆ நீ வாழ்வில் நீ வாதாரம் நீ வா
சுமுகா நீயருள்வாய் சுமுகம் ஓங்கர கஜவதனா கருணா சதனா சங்கர பால லம்போதர சுந்தர கஜவதனா கருணா சதனா இயற்கையான குரல் வளம் இறைவன் அவருக்கு அளித்த வரம். மீண்டும் நம் கரவெளி மூலமாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு முகத்தை தந்த அன்னைக்கும் முகவரியை தந்த அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம். போற்றுதலுக்குரிய ஜி எஸ் சுவாமிகள் உட்பட அரங்கே ஸ்ரீ தியாகபிரம்ம கணசபையின் சார்பாக மீண்டும் வணங்கி மகிழ்கிறோம். கார்த்திகை திங்கள் சனிக்கிழமை மாலை ஸ்ரீ தியாகபிரம்ம கணசபாவின் இசை விழாவின் துவக்க நாள் என்னும் ஒரு சந்தோஷமான வேளை. இந்த விழா நாம் வந்த விழா, நம் சொந்த விழா, வாணிமகாலில் நடக்கும் வசந்த விழா. கலைகளின் பிறப்பான இவ்விழா கண்கவர் சிறப்பான விழா. காரணம், 44வது விழா, அகோபில மடத்தின் 46வது ஜிஎர் பெருமான் கலந்து கொள்ளும் விழா, 6 பேர் விருது பெறும் விழா, இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் விழா, சிறப்பு விருந்தினர்கள் 3 பேர் கலந்து கொள்ளும் விழா, 34வது பரத விழா. இது ஒரு சந்தர்ப்பம் அல்ல, சங்கல்பம். வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம். அழகான அழைப்பு, அளவற்ற பேரின் உழைப்பு, அரங்கில் உள்ளோர் வருகை அளவு கடந்த உவகை. அச்சில் வந்தது உங்கள் விழிகள் அதை பார்த்தது, அசலான வரவேற்புரை உங்களை ஈர்ப்பது. வரவேற்புரை ஆற்ற வருபவர் அனைத்து கலைஞர்களையும் அரவணைப்பார், அன்பு மிகுதியாய் பரிமளிப்பார், வாய்ப்பளித்து வாழ்வளிப்பார். அவர் வரவேற்றால் வசந்தம், அந்த வார்த்தைகளில் சந்தம். ஸ்ரீ தியாகபிரம்ம கணசபையின் தலைவர் திரு டக்கான் மூர்த்தி அவர்களை வாருங்கள், வழக்கம்போல் தரமான வரவேற்புரையை தாருங்கள். இந்த மங்களகரமான மாலை மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கும், சபையின் உபத்தலைவர், காரியதரிசிகள், பொருளாளர், கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் சபையின் அங்கத்தினர்கள், மாபெரும் இசைக்கலைஞர்கள், இசை ரசிகர்கள் அனைவரையும் சபையின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். சென்னையில் தியாகபுரம் கணசபா ஆரம்பித்த வருடம் 1945. தற்போது 75வது வருட மிகச்சிறப்பாக விழாவை நடத்தி, தற்போது 78வது ஆண்டில் இசைக்கும் கலைக்கும் மிக முக்கியத்துவம் அளித்து தொடர்ந்து பல இசை விழாக்கள் நடந்து வருகின்ற சபா இது. சென்னையில் பல சபாக்கள் இருந்தாலும் தியாகபெருமான சபா எப்போதுமே ஒரு பாரம்பரியமிக்க சபா என்பது நாம் அறிந்தது ஒன்றாகும். இன்று துவங்கும் விழா 44வது ஆண்டு இசை இயல் நாடக விழா மற்றும் 34வது ஆண்டு பரத விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இன்று துவங்கும் இந்த விழா 15:00-24:00 வரையில் இசை நிகழ்ச்சியாகவும், பின்பு 2:01:24 முதல் 2:02:24 வரை பரதநாட்டிய நிகழ்ச்சியாகவும் நடைபெற உள்ளது. இந்த இசை விழாவில் இசை மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் பங்கேற்கும் வித்வான்கள் கிட்டத்தட்ட 112. இந்த 112ல் மோர் தென் அபவுட் 45-45க்கு மேல் எல்லாமே சீனியர் வித்வான்கள். பாக்கி இருக்கிறது என்னெல்லாம் வளரும் கலைஞர்கள். இந்த சபை எப்போதுமே வளரும் கலைஞர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் முக்கியத்துவம் அளித்து வருகின்றது. அதுபோன்று மிக சீனியர் நாட்டிய கலைஞர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சிகள் வந்து 11, அப்புறம் நாடகம் 5, இந்த பரதம் 2:01-2:02 வரையில் மொத்தம் நடக்கும் நிகழ்ச்சிகள், பரதநாட்டிய நிகழ்ச்சி மொத்தம் 63. இந்த 63ங்கிறது வந்து எதுக்குன்னா, அங்கே வந்து வளரும் கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்குமாக இந்த பரத விழா ஒரு மாதம் நடந்து வருகிறது. இன்றைக்கி வளரும் கலைஞர்கள் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபியூச்சர், தே வில் ஆல்சோ டேக் பார்ட் இந்த மெயின் ஸ்லாட் இன் திஸ் ஆடிட்டோரியம், ஐ எம் ஷுர். இந்த வருட இசை விழாவில் எங்களது பணிவான
குறிப்பாக ஆத்மாத்தமாக எங்களது வேண்டுகோளை ஏற்று இந்த அரங்கத்திற்கு விஜயம் புரிந்திருக்கும் ஹிஸ் ஹோலினஸ் 46வது ஸ்ரீ அகோபிபுல மடத்தின் ஈயர் சுவாமிகளை சபையின் சார்பில் இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். மற்றும் இன்றைய விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவின் ஜோனல் மேனேஜர் மதிப்புக்குரிய திரு நாகேந்தர் கவுட் அவர்களையும் வரவேற்கின்றேன். இந்தியன் வங்கியின் சென்னை டிஜிஎம் ஆறுமுகம் அவர்களையும் சபையின் சார்பில் வரவேற்கின்றேன். மற்றும் சென்னை பேங்க் ஆஃப் பரோடா அந்த வங்கியின் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் மதிப்புக்குரிய ராமானுஜ் சர்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சார், அவர் சபா இஸ் வெரி ப்ரவுட் அண்ட் தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் யுவர் கண்டினியூட் சப்போர்ட் டு கண்டக்ட் த ஃபெஸ்டிவல் இன் எவ்ரி இயர் இன் த கிராண்ட் மேரர் ஃபார் ப்ரமோட்டிங் த ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இந்த இசைவிழா ஒவ்வொரு வருடமும் மறைந்த திரு ஓபுல் ரெட்டி மற்றும் ஸ்ரீமதி ஞானாம்பா அவர்களின் நினைவாக அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த சபை ஒவ்வொரு வருடமும் இசைத்துறையில் தனக்கென்று தனி முத்திரை பதித்த மூத்த இசைக்கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாணி கலா சுதாகர என்ற விருதும் 100,000 கேஷ் அவார்டும் தொடர்ந்து அளித்து வருகின்றது. இந்த விருது மற்றும் கேஷ் அவார்ட் இன்ஸ்டிடியூட்டட் பை ஸ்ரீ பி விஜயகுமார் ரெட்டி அண்ட் டாக்டர் பிரீதா ரெட்டி ஆஃப் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் குரூப். இந்த வருட இசை விழாவில் வாணி கலா சுதாகரா விருது பெறும் கலைஞர்கள் மல்லாடி சகோதரர்கள் ஸ்ரீ ராமபிரசாத் அண்ட் டாக்டர் ரவிக்குமார் ஃபார் வோக்கல், டாக்டர் உஷா ராஜகோபாலன் ஃபார் த வயலின், நெய்வேலி ஸ்ரீ பி வெங்கடேஷ் ஃபார் மிருதங்கம், ஸ்ரீமதி மீனாட்சி சித்தரஞ்சன் ஃபார் நாட்டியம், ஸ்ரீ ஆர் எஸ் குமார் அவர்கள் ஃபார் நாடகம். விருது பெறும் கலைஞர்களை சபையின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். இவர்கள் மேல்மேலும் விருதுகள் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த இசைக்கலைஞர்களுக்கு விருது வழங்குவது எங்களது சபைக்கும் பெருமையாகும். இன்று விருது பெறும் கலைஞர்களை பாராட்ட வருகை புரிந்திருக்கும் டாக்டர் ராதா பாஸ்கர் மியூசிஷியன்ஸ் அண்ட் மியூசிகாலஜிஸ்ட், அவர்கள் எங்கள் சபையோடு மிக நெருக்கமானவர். இன்ஃபேக்ட் ஷீ இஸ் ரன்னிங் தி வின் மியூசிக் ஸ்கூல் இன் அவர் சபா. அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த இசை விழா ஒவ்வொரு உடம்பும் சிறப்பாக நடைபெற உதவியும் உறுதுணையும் அளித்து வரும் வங்கிகள் தனி நிறுவனங்கள் அவர்களின் சார்பாக வருக புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை ஆற்றிய திரு டக்கான் மூர்த்தி அவர்களுக்கு நம்முடைய நன்றி. கார்த்திகை மாதம் என்றாலே விளக்குதான் என்பதை விளக்குவதில் வியப்புண்டோ? அழகான விளக்கினை ஏற்றுவது, அதன் வெளிச்சத்தை போற்றுவது இன்று நடைபெறும் சடங்கல்ல, தொன்று தொட்டு வரும் சம்பிரதாயம். அது மாலை நேரத்து சந்திரோதயம். விளக்கினை தன்னுடைய திருக்கரங்களால் தொட்டு ஏற்றி போற்றலுக்குரிய ஜிஆர் சுவாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் இந்த விளக்கினை ஏற்றி விழா மேடையை வெளிச்ச மேடையாக மாற்றுவார்கள். ஒலிக்கட்டும், விழா மேடை ஒலிக்கட்டும். விளக்கினை ஏற்றிய கரங்களுக்கும் வெளிச்சத்தை போற்றிய கரங்களுக்கும் நம்முடைய நன்றி. ஸ்ரீ தியாக பிரம்ம கான சபாவின் சார்பாக ஜிஎஸ் சுவாமிகளுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. சபாவின் தலைவர் திரு டக்கான் மூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
சபையின் சார்பாக இப்பொழுது சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கின்றோம். ஸ்ரீ நாகேந்திர கவுட் ஜோனல் மேனேஜர், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அவர்களை இப்பொழுது கௌரவிக்கின்றோம். ஸ்ரீ ஆறுமுகம், டிஜிஎம், இந்தியன் பேங்க். ஸ்ரீ ராமானுஜ சர்மா, டிஜிஎம், பேங்க் ஆஃப் பரோடா. வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கின்ற டாக்டர் ராதா பாஸ்கர் அவர்களை இப்பொழுது கௌரவிக்கின்றோம். நன்றி. இது சிறப்புரைகளுக்கான சிறந்த நேரம். முத்தமிழின் இனிமை போல், முக்கணியின் இனிப்பை போல், மூவேந்தர் போல் மூன்று சிறப்பு விருந்தினர்கள். வங்கி பணி செய்வது எங்கள் கடமை, வளர் கலைகளை வளர்க்க பாரி போல் வாரி வழங்குவது எங்கள் கண்ணியம். காரணம், கலைகள் யாவும் இந்த தேசத்தின் உடைமை. எப்போதும் போல் இப்போதும் ஆதரவு தந்தார்கள், ஆனந்தமாய் வந்தார்கள். ஸ்ரீ நாகேந்திர கவுட் ஜோனல் மேனேஜர், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அவர்களை அன்போடு உரையாற்றுமாறு அழைக்கின்றோம். வணக்கம். மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அஹோபில மட்ட சுவாமிஜி, நமஸ்கார். அண்ட் ஆல் த பீப்புள் ஆன் த டயாஸ் அண்ட் ஆஃப் த டயாஸ், அ குட் ஈவினிங் டு ஆல். இட்ஸ் பீன் அ பிக் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு அட்டெண்ட் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம், செகண்ட் டைம் இன் த கன்சிகேட்டிவ் இயர். லாஸ்ட் இயர் ஆல்சோ ஐ வாஸ் ஹியர். வி ஆர் ஃபார்ச்சுனேட். தேங்க் யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அஸ் சார். தேங்க் யூ. யா, அபவுட் திஸ் ஃபெஸ்டிவல், as sir given in the intro, this is taking a baton of this art, culture and ragas to the nation. Chennai is known for its culture. It's a cultural capital of India, and this particular sabha is taking the baton. Congratulations to the sabha for that. Music is everywhere and everything. It talks about the emotions. It is there in everybody's life. People live the life in their lives, but when the music is there in their lives, it is a celebration. I wish and hope that every one of us should celebrate our lives. And sir, from Bank of Maharashtra, we will be there with you, and thank you very much for the mutual patronage. Let us grow together. And I pray and want you, all of you, to imagine music in your lives, music in your brains, so that that will resonate the beauty of this life. And let all of us enjoy the life, celebrate the life, and thank you very much. Very short and sweet speech. Thank you, sir. அடுத்து உரையாற்ற ஸ்ரீ ஆறுமுகம், டிஜிஎம், இந்தியன் பேங்க் அவர்களை இருக்கின்றோம். எல்லோருக்கும் ஃபர்தர் மாலை வணக்கம். ஃபர்தர் மேடை வீட்டிற்கும் திரு ஃபாதர் ஜிஎஸ் சுவாமிகள் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம். இங்கே வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும், மேடை வீட்டிற்கும் எல்லா விருந்தினர்களுக்கும், அண்டு இசைக்கலைஞர்கள் ஃபார் பரிசு பெறும் எல்லா ஃபார் இசைக்கலைஞர்களுக்கும், எங்களுடைய ஃபாதர் இந்தியன் வங்கியின் சார்பாக எங்களுடைய ஃபாதர் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், இந்தியன் பேங்க் வந்துட்டு லோக்கல் பேங்க், லோக்கல் ஹெட் ஆஃபீஸ் இன் சென்னை. வி ஆர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஃபார் தட் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் இன் சென்னை. அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி ப்ரொசீஜியஸ் ஃபார் த ஸ்ரீ ஃபார் த தியாக பிரம்ம கான சபா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சபா இன் தி சென்னை. வி ஆர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங். இதுக்கெல்லாம் காரணம் வந்து மிஸ்டர் ராஜேஷ். அவர் வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணாலே இந்தியன் பேங்க்கில் ஆல்வேஸ் வில் சப்போர்ட். அண்டு அதுவும் இன்றைக்கி நல்லா பேசினாங்க மேடையில். அவங்க ஃபார் த ஃபார் பிரசிடெண்ட்டும் அந்த அவங்க பேசுகிற தமிழ் ரொம்ப நல்லாயிருக்கு.
அதாவது இசையியல் நாடகம் சொல்லுவாங்க மூணும், அதுவும் சென்னையில். சென்னை இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் த்ரீ ஃபோர் திங்ஸ். ஒன் ஃபார் ஃபார் த ஃபில்டர் காஃபி, நம்பர் ஒன். நம்பர் டூ இஸ் ஃபார் த மெரினா பீச் அண்ட் ஃபார் த மாமல்லிபுரம். ஒன் மோர் திங் யூ ஷுட் ஹேவ் அக்கௌண்ட் வித் இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் இல்லாமல் சென்னை கிடையாது. சென்னை மக்களுக்கு பிடிச்ச பேங்க் வந்து இந்தியன் பேங்க். வி ஆர் ஒன் ஆஃப் தி வெல் ஐ திங்க் ஃபார் த செவன்த் லார்ஜஸ்ட் பேங்க் இன் இந்தியா. ஐ திங்க் எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. இந்த வருஷம் வந்து எல்லா பேங்க்கும் நல்லா தே ஆர் ஆல் ஃபார் த பர்ஃபார்மிங். லாஸ்ட் இயர் வி ஆர் ஸ்பான்சர் சம் மணி, நோ வி ஆர் ஆல் ஃபார் த க்ரோயிங் இன் அ பிகர் வே. வாட் ஃபார் தட் ஜோன் மேனேஜர் ஆஃப் பேங்க் ஆஃப் மஹாராஷ்டிரா சேயிங், பேங்க் இஸ் ஆல்சோ டூயிங் வெல், யூ ஆர் ஆல்சோ டூயிங் வெல், வி வில் சப்போர்ட் எவ்ரி இயர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டூயிங் த ஜாப். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் எங்களை நிறைய இசைக்கலைஞர்கள் வந்திருக்காங்க, பெரியவங்கள்லாம். அவங்க வந்துட்டு தே ஷுட் ஆஃப் ஃபார் மிங்கிள் வித் லாட் ஆஃப் யங் டேலண்ட் பீப்புள். நிறைய பேர் இருக்காங்க சார் சொன்ன மாதிரி, ஃபார் 120 பீப்புளுக்கு மேலே வந்து தேர் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். யங் டேலண்ட் இருக்கிறதுனால அவங்களையும் தே ஷுட் ஹவ் என்கரேஜ். இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் ஷுட் பி ஃபார் தட் ஃபார் பார்ட்டிசிபேட். தி ஷுட் பி ஃபார் த பிளெண்டிங் ஆஃப் போத் சீனியர்ஸும் யங் டேலண்ட் பீப்புள் ஆல்சோ. அதுவும் நீங்கள் நல்லா பண்ணுறதுனால நிறைய பேர் ஃபார் டேலண்ட் ஆல்சோ வில் கம் அவுட்டு. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்தியன் பேங்கின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ. திரு ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி. ராமானுஜ சர்மா, டிஜிஎம் பேங்க் ஆஃப் பரோடா, அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரணாம் டு சுவாமிஜி. And I am very, very happy and amazed to be here among you on this occasion. And first of all, I want to appreciate and congratulate to Sri Tyaga Brahmagana Sabha for continuously organizing this program. It's a great feat. This is the 44th this program, 44th year. It's not a small thing to be organizing this program. So first of all, big round of applause for Sri Tyagagan Sabha for arranging this program. This is a great opportunity for this people here to listen music, which is a very, very prestigious part as far as this Carnatic music is concerned. So big round of applause, big round of applause for Tyagagan Sabha. And as I'm from Bank of Baroda, and as called India's International Bank, it's also present in Tamil Nadu across the corner. And so we would like to be associated with all of you wherever possible. And let us have this great journey of music here. And as music is a great connector, and music is the great source of inspiration in all of our life. So on this occasion, my best wishes to Gana Sabha for organizing this program and for this success. Thank you. Thank you very much. All the best. Sharma Pol Varuma என்பது போல் அழகான தமிழில் அவர் தொடங்கினார். அதற்காக அவர்கள் நன்றியோடு நம்முடைய கரவொலிகளை வழங்குகின்றோம். இந்த இனிய மாலை விழாவின் இனிமையான ஒரு தருணம், இன்பமாய் ஆகிறது நம் மனம், வாணியின் அருளை முழுமையாக பெற்ற கலா பெருமக்களுக்கு சுதா கரா விருதுகள் உலா வரப்போகும் வசந்தமான ஒரு நேரம். வாணி கலா சுதா கரா விருது தரப்போவது ஸ்ரீ தியாக பிரம்ம கான சபா, பெறப்போவது தாங்கள் கற்ற கலையால் புகழ் பெற்ற நிலையா அறுவர். கார்த்திகை மாதம் முருகனின் ஆறுமுகத்தவன் அவனுக்கு உகந்த நாள். அதுபோல் ஆறு பேர் இங்கு விருது பெறும் உயர்ந்த நாள் இந்த நாள். கலைஞர்கள் விருது பெறும்போது நீங்கள் அளிக்கின்ற கரவொலிகள் அவர்கள் வாழ்வின் ஒளி. ஸ்ரீ பி விஜயகுமார் ரெட்டி, டாக்டர் பிரீதா ரெட்டி இருவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் பதிவு செய்கின்றோம். முதலில் விருது பெறுபவர், வெண்ணிலாவும் வானமும் போல, மலரும் வாசமும் போல, இசையும் ஸ்வரமும் போல, இசைவானில் இணைந்தே சாதித்த கில்லாடி சகோதரர்கள் இந்த மல்லாடி சகோதரர்கள். இவர்களுக்கு இசையை கற்றுக் கொடுங்கள் என்று அன்னையின் கட்டளையை ஆண்டவன் கட்டளையாக ஏற்றுக்கொண்டு இசையை கற்றுத்தந்தார் தந்தை. அந்த தந்தை எப்போதும் இவர்கள் சிந்தையில் இருப்பதால் இவர்கள் இருவரும் வாய்ப்பாட்டில் விந்தை புரிகிறார்கள். 25 வருட அனுபவம்,
தந்தையே முதல் குருவானது ஆரம்பம், பின் குருவே தந்தை போலிருந்து கற்றுத்தந்தது ஆனந்தம். வலோட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரலு காரு, ஸ்ரீ நெடுநூறி கிருஷ்ணமூர்த்தி இவர்களிடம் கற்ற பேரானந்தம். பெற்ற தாயால் தொடங்கியது, புட்டபர்த்தி சாயால் துளங்கியது. ஆல் இந்தியா ஏ கிரேட் டாப் ஆர்டிஸ்ட் கலைஞர்கள், பல்வேறு விருதுகளை பெற்றவர்கள், ரசிகர்கள் சோர்ந்து போகாமல் இருக்க சேர்ந்தே பாடும் மல்லாடி சகோதரர்கள் ஸ்ரீ மல்லாடி ஸ்ரீராம் பிரசாத், ஸ்ரீ மல்லாடி ரவிக்குமார் இருவருக்கும் வாணிகலா சுதாகரா விருது வழங்கி கௌரவிக்கிறது ஸ்ரீ தியாக பிரம்மகான சபா. ஜிஎஸ் சுவாமிகள் அவருடைய திருக்கரங்களால் தொட்டு முதலில் ஸ்ரீராம்குமார் அவர்களை விருது பெறுகிறார்கள். ஸ்ரீ ராம்பிரசாத் அவர்கள் இப்பொழுது விருதினை பெறுகிறார்கள். ராம்குமார், ரவிக்குமார், ரவிக்குமார், ஸ்ரீ ரவிக்குமார் அவர்கள் இப்பொழுது இந்த விருதினை பெறுகிறார்கள். மல்லாடி சகோதரர் ஸ்ரீ ரவிக்குமார், வானவில்லின் ஏழு வர்ணங்கள் போல், உலகின் ஏழு அதிசயங்கள் போல், இசையின் ஏழு சுரங்களும் ஏழு வயதிலேயே இவர் விரல்களுக்குள் நுழைந்தது, வயலினில் அமர்ந்தது, அதிசயம் நிகழ்ந்தது. பிரபல வயலின் இசைக்கலைஞர்கள் ஸ்ரீ அனந்தகோபாலன், ஸ்ரீமதி பத்மாவதி அனந்தகோபாலன் இருவரிடமும் விடாமுயற்சியோடு முழுமையான பயிற்சி, அதுவே இசை உலகின் இவரின் இன்றைய அபார வளர்ச்சி. 13 வயதில் மேதை லால்குடி ஜெயராமனின் தரிசனம், அவரின் கரிசனம் வயலின் வாசிப்பில் இவரது வெற்றியின் நிதர்சனம். வானொலியில் ஏ கிரேட் கலைஞர் அங்கே பணியிலும் இருந்தார். தமிழக அரசின் உயர் விருதான கலைமாமணி விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றவர். இசையில் முதுகலை பட்டம், தொடர்ந்து முனைவர் பட்டம். வயலின் இசைக்கலைஞர் முனைவர் உஷா ராஜகோபாலன் அவர்களுக்கு வாணிகலா சுதாகரா விருது இப்பொழுது உங்கள் பலத்த கரவலிலோடு வழங்கப்படுகிறது. அடுத்து விருது பெறும் ஒரு அற்புதமான கலைஞர், நெய்வேலி நமக்கு அளித்த தங்க சுரங்கம், ஆம் மிருதங்க சுரங்கம். இவர் வாசிக்க வாசிக்க தாளம் தாராளமாக சுரந்து கொண்டே இருக்கும், இசை லயம் பிறந்து கொண்டே இருக்கும். புகழ்பெற்ற இசை மேதை பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பள்ளி வழி வந்த ஒரு பாசமான பிள்ளை இவர். இது ஒன்று போதுமே இவர் வாசிப்பின் சிறப்பை சொல்ல. இவரின் தந்தையே இவரின் பலம், ஆம் தந்தை வித்வான் பலராமன் அவர்களே இவரின் பக்க பலம், பக்கா பலம். அவரிடமிருந்து கற்றதை பெற்ற இன்று மேடைதோறும் வாசித்து அவருக்கு பெருமை சேர்க்கிறார். உள்ளூர் வித்வான்களுக்கு மட்டுமல்ல, உலக வித்வான்களுக்கும் இவர் உடனிருந்து வாசித்தால் அது ஒரு உற்சாகம். மிருதங்க கலைஞர் ஸ்ரீ நெய்வேலி பி வெங்கடேஷ் அவர்களுக்கு வாணிகலா சுதாகரா விருதினை இப்பொழுது தியாக பிரம்மகான சபா அளிக்கிறது. பத்மஸ்ரீ விருது பெற்று பாரத தேசத்திற்கு பெருமை சேர்த்த பரத கலைஞர், நாடறிந்த நல்லதோர் நாட்டிய கலைஞர். இவர் சலங்கைகள் ஒலிக்காத சபா மேடைகளே இல்லை, அதுவே இவர் சாதனை சரித்திரத்தின் எல்லை. புகழ்பெற்ற பந்தநல்லூர் பாணி இவரின் நாட்டிய பாணி. குருமார்கள் பந்தநல்லூர் சொக்கலிங்கம் பிள்ளை, குரு சுப்பிரமணிய பிள்ளை இருவருமே இவரை ஏற்றிவிட்ட ஏணி. தொலைக்காட்சியின் ஏ டாப் கலைஞர், கடல் கடந்தும் பல நிகழ்ச்சிகளை மேடையேற்றி கலையாட்சி புரிஞ்சு வரும் ஸ்ரீமதி மீனாட்சி சித்தரஞ்சன் அவர்களுக்கு வாணிகலா சுதா விருதினை இப்பொழுது ஸ்ரீ தியாக பிரம்மகான சபா வழங்குகிறது. உங்கள் பலத்த கரவலிகளோடு. எல்லா மேடையிலும் நான் வலியுறுத்துவது ஒரே ஒரு விஷயம்தான், எந்த கலைஞனுக்கும் கரன்சி நோட்டுகளை விட உங்கள் கரவலிகள் தான் முக்கியம்.
ஐந்து வயதிலே அரிதாரம் பூசி நடிகனாய் அவதாரம் எடுத்த ஒரு மனிதர். இவர் பிற்காலத்தில் யாரோடு இணையப்போகிறார் என்பதை இவர் பேரின் முகப்பெழுத்தே முன்கூட்டியே சொன்னது. ஆம், KRS நாடக காவலர் RS மனோகர். 1986 நாடக காவலரின் குழுவிலே இணைந்தார். பல்வேறு வேடங்கள் புனைந்தார். பலரின் பாராட்டு மழையில் நனைந்தார். 1000 முறை மேடையேறிய ஒரு அற்புத கலைஞர். நாடக காவலர் கலைக்கூடம் என்ற குழுவை ஆரம்பித்தார். நாடக கரையை ஆராதித்தார். திருநாவுக்கரசர், பக்த ஆண்டாள், சமீபத்தில் அவதார புருஷர் ஸ்ரீ ராகவேந்திரர் வரை பக்தி நாடகங்களை மேடையேற்றி புண்ணியம் சேர்த்தார். நாடக கலைஞர் KRS குமார் அவர்களை வருக, மாணிக்கலா சுதாகரா விருதினை பெறுக, ராமானுஜர் நாடகத்தை மேடையேற்றிய தாங்கள் வாழும் ராமானுஜராய் வீற்றிருக்கும் ஜிஎஸ் சுவாமிகளின் அனுகிரகத்தோடு இந்த விருதை பெறுகிறீர்கள். உங்கள் கரவலிகளோடு அவர் விருதினை பெறுகிறார். So I think it is really very, very appropriate that such a great legendary artist here are being honored today. With a zeal to elevate Rasikas to a higher plane and show them the hidden, deeper values of our divine music, the contribution of the Malladi brothers is indeed very, very outstanding. Next, of course, on the awardee list is Srimati Usha Rajagopalan, who is an exemplary violinist who has served the All India Radio as staff artist. She was just talking to me the other day. We were having a conversation and she said that she's been in that institution for 35 whole years. I think for that itself, she deserves a very big hand for the longest, I suppose, service. She was telling even before marriage, she joined her job there. And recently only she retired. As an accompanist, Usha's genius lies in her artistic sensitivity, technical brilliance, quest for perfection, the urge to be innovative within traditional boundaries, and a keen sense of aesthetics. These are all my own personal observations because of the fact that I was also privileged, I would say, to have Usha accompany me on many of my concerts. So personally, I've interacted with her both on and off stage. So it's really a very wonderful occasion for me to felicitate her here. She's accompanied all top-ranking artists both in concert platforms as well as in her capacity as staff artist of All India Radio and is much sought after by everyone. What makes her violin accompaniment special is the way she adapts herself to all the artists and follows them closely. And at the same time, what is very important is that she gives brilliant inputs which inspires the main artist to higher realms of creativity. Hearty congratulations, madam. Neyveli Sri Venkatesh is an internationally acclaimed mridanga vidwan who is well known to enhance the overall aesthetic experience in every concert that he plays through his subtle yet complex play. He is a mridangist of choice. Of course, I don't have to say that to you because he is the most sought after and most favorite of the renowned musician Sri Sanjay Subramaniam. So it is impossible actually to describe how well he along with violinist Varadarajan sync with Sanjay so beautifully. Their experience as a group shows how they anticipate and react to every instance of musical creation, and their camaraderie on stage is a fine display of mutual appreciation of their craft. Of course, as a guru also, he has carved a special niche for himself. And we see that he has a number of noteworthy disciples globally, and all of them are now becoming very popular artists as well. Congratulations to you, sir. Srimati Meenakshi Chittaranjan, as an exponent of the Pandanallur style, has carved a special niche for herself in the art field. As a master of this rich style, her performances are marked by a high level of skill, aesthetics, and sensitivity. Capturing the essence of the ancient Das form, preserving the unique beauty of the Pandanallur style, expanding her repertoire through innovative and experiments is her mission and way of life. To further perpetuate and propagate this great tradition, she has also started a music school. Of course, in 1991 itself, she started Kala Diksha, and it has produced many outstanding dancers of great merit. And of course, all of us here
have seen many of her productions which are absolutely spectacular, and I'm sure we're all of us looking forward to the new productions that she's going to bring about for this music festival itself. Hearty congratulations. From the theater fraternity, we have Sri K.R.S. Kumar receiving the Vani Kala Sudhakara Birutu today. Starting his drama career at the age of 5, he later worked with Sri R.S. Manohar Stru for many years and has a record of acting or performing in about more than 1,000 dramas. His dramas revolve around spiritual themes and religious saints and mahans, and hence offer to showcase the rich cultural legacy of our Bharata Desha and also highlight the immense contribution of our great spiritual leaders. Hearty congratulations to you also, sir. It is indeed befitting that such exemplary artists who have dedicated their entire life to preserve, perpetuate, and propagate the rich values of their chosen art form are being honored by Sri Tyaga Brahma Gana Sabha with the Vani Kala Sudhakara Birudu today here. My hearty congratulations to all of them and prayers for them to continue their artistic journey to reach very, very great heights. Namaskaram, and once again, I would like to convey my deepest appreciation to the Sabha for choosing such exemplary artists for this coveted award and wishing them all success. Namaskarams to all of you. Thanks a lot. Thanks, sir. Thank you, madam. இது ஏற்புரைக்கால நேரம். காலத்தின் அருமை கருதி மிக மிக சுருக்கமாக ஏற்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் மல்லாடி சகோதரர்கள் மல்லாடி ஸ்ரீ ராம்பிரசாத் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அழைக்கின்றோம். சபாயே நமஹ. வி தேங்க் ஸ்ரீ தியாக பிரம்மகான் சபா ஃபார் சூசிங் அஸ் டு ரிசீவ் திஸ் பிரஸ்டீஜியஸ் அவார்ட் ஆஃப் வாணி கலா சுதாகர. அண்ட் வி ஆல்சோ கங்க்ராச்சுலேட் தி அதர் ரிசிபியன்ட்ஸ் విదుషి ఉషా రాజగోపాలన్ గారు, శ్రీ నేవెల్లి బి వెంకటేష్ అండ్ శ్రీ కుమార్ గారు. అవర్ ప్రణామ్స్ టు స్వామిగల్ అండ్ ఆల్ డిగ్నిటరీస్ ఆన్ ది డయాస్ హూ హ్యావ్ బీన్ సపోర్టింగ్ కల్చర్ అండ్ సపోర్టింగ్ శ్రీ త్యాగ బ్రహ్మ గాన సభ. Yesterday happens to be the Vardhanti of our Guru Sri Nedanur Krishnamurthy Garu. So it is very appropriate that we should understand that Guru has blessed us to receive this award. It is a very, very divine coincidence that we are receiving this award on the day of the demise of our Guru, and we cannot thank enough the support given by the Madras Sangeeta Sabhas, accompanying Vidwans and music Rasikas of Chennai. This is our 31st year of performance in Madras or Chennai. The first song we were awarded for ordinary radio music competitions, Appa has sung and taught us, is on Narasimha Swami. So it is also a divine intervention that the GR of Sri Ahobilamat Shrivan Shatakopa Sri Ranganatha Yatindra Mahadeshikan Swami is here to bless us and bestow this award. We will now sing a song on Ahobila Narasimha Swami to take the blessings of Swamigad. ఆదివ పురుషుడు అగోబలమునను ఆదివ పురుషుడు అగోబలమునను వేదాది గుహలో వెలసి వాడే ఆదివ పురుషుడు అగోబలమునను వేదాద్రి గుహలో వెలసివాడే ఆదిమ పురుషుడు.
உதயுஞ்சே நதிகோ உக்கு கௌபமுன சதரக ஸ்ரீ நரசிம்ஹுடு. உதயுஞ்சே நதிகோ உக்கு கௌபமுன சதரக ஸ்ரீ நரசிம்ஹுடு. கதிசிகைரண்யு நீ கண்டிச்சி பிரகலாது நெதுட கத்தெப்பை நிறவை நிலிச்சே. கதிசிரண்யு நீ கண்டிச்சி பிரகலாது நெதுட கத்தெப்பை நிறவை நிலிச்சே. ஆதிம புருஷுடு அகோ பலமுனனு வேதாத்ரிகுகளோ வெலசீவனே. ஆதிம புருஷுடு சேவலு கொல்நாடே செலகி சுரலசே ஸ்ரீ வேங்கட நரசிம்ஹுடு. சேவலு கொல்நாடே செலகி சுரலஜே ஸ்ரீ வேங்கட நரசிம்ஹுடு. தெய்வமை மம்மேலி தாசுல ரக்ஷிஞ்சே. தெய்வமை மம்மேலி தாசுல ரக்ஷிஞ்சே. தாவு கனக நிடுதய தோஜூஜி. தெய்வமை மம்மேலி தாசுல ரக்ஷிஞ்சே. தாவு கனக நிடுதய தோஜூஜி. ஆதிம புருஷுடு அகோபலமுனனு வேதாத்ரி குகலோ வெலசீவனே. ஆதிம புருஷுடு அகோபலமுனனு It is a historical fact that Shatagopa Muni has given the initiation of Narasimha Mantram to Talapaka Sri Annamacharya. And you know how much service and contribution our Guru Garu did in his lifetime, about 200 compositions of Sri Annamacharya. So it is also very appropriate that the parampara of Ahobila Matam has come to grace this occasion and bless us on this inaugural ceremony of Sri Jaga Brahma Gana Sabha. Tyagaraja Swami in his Todi Raga Kitna sings, ஆஷதீர தூரதேசமுல பிரகாசிம்பஜேசின ரசிக சிரோமணி தாசரதி நீ ருணம தீர்ப்ப தர்மா. A scholar comes from Varanasi, says that Rama has come into my dream and asked me to go to Tiruvayar and have the darshan of Tyagaraja Swami. So then Tyagaraja Swami becomes very emotional and thanks Rama. Anupalve. தாசரதி நீ ருணமுதீர்ப்ப நாதரம பரம பாவன நாம தாசரதி ஆஷதீர தூர தேசமுலனு பிரகாசிம்பஜேசின
ரசிக ஷீரோமணி தசரதி ருணமுதீர்ப நீ ருணமு தீர்ப்ப தர்மா தாசரதி, நீ ருணமு தீர்ப்ப தர்மா தியாக பிரம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். அடுத்த வருபவர்கள் ஒரு நிமிடம் தங்களுடைய ஏற்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜிஎர் சுவாமிகளுக்கு என் நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமக. எனக்கு மாணிக் மகால் தியாக பிரம்ம கான சபா என்னை சூஸ் பண்ணி இந்த வருஷம் மாணிக்கலா சுதாகரா பட்டம் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். டிசம்பர் சீசனில் ஒரு பிரம்மாண்டமாக நடக்க போகிற இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டிசம்பர் சீசன் அவார்ட் ஐம் கெட்டிங். அது பெருமையாக சொல்லிக்கலாம். என்னோடய பயோடேட்டாவில் வாணிக்கலா சுதாகராங்கிற பட்டம் தியாக பிரம்ம கான சபாவில் வந்ததுங்கிறத நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாம் புகழும் இறைவனுக்கே சொல்கிற மாதிரி நான் என்னோடய பேக்லேருந்து வர மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வம் குரு மாதா பிதா அப்படின்னு வந்துக்கலாம். தெய்வத்துக்கு அர்ப்பணிச்சாச்சு. அடுத்தது என்னோடய குரு பத்மாவதி அனந்தகோபாலன் அண்ட் அனந்தகோபாலன் சார் ஸ்ரீமதி பிரம்மானந்தம். இவாளுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் மியூசிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து நான் வந்து வந்து இந்த நிலைமைக்கு உங்கள் எதிர்க்க நான் நிற்கிறேன்னா அது பெரிய ஒரு கடவுளோடவும் ஒரு குருவோட பிராப்தம் தான் எனக்கு நான் சொல்ல முடியும். அதுவும் மேடையில் இருக்கிற இவ்வளோ பெரிய பெரிய வித்வான்கள் பெரிய டிக்னிட்ரிஸ்லாம் இருக்கிற இடத்துல நான் வந்து வாங்குறேன்னா வந்து எனக்கே ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. ஒரு கனவு மாதிரி தான் எனக்கு தெரியறது. அடுத்தது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருக்குமே நான் வந்து தனியாக பேர் சொல்ல விரும்பலை. எல்லாம் என் கணவர் என்னோடய சன் உட்பட நான் எல்லாருக்கும் இந்த டெடிக்கேட் பண்ணுறேன் என்னோடய அவார்டை. வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது எனக்கு? மேன்மேலும் நீங்கள் தான் எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். நான் வந்து கர்நாடிக் மியூசிக் வயலினில் எவ்வளோ என்னால் அர்ப்பணிக்க முடியுமோ பண்ணின்னு இருப்பேன். என் லைஃப் முடிகிற வரைக்கும் ஐ வில் டூ மை ஒர்க் ஆன் திஸ். அது ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான் அந்த அவார்டெல்லாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் குருபியோ நமக்கு. நன்றி. ஸ்ரீ நெய்வேலி பி வெங்கடேஷ் அவர்கள். நமஸ்காரம் சுவாமிஜி, அண்ட் நமஸ்காரம் டு எவ்ரி ஒன்ஸ் ப்ரெசென்ட் ஹியர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் த அவார்டீஸ் ப்ரெசென்ட் ஹியர். போன வருஷம் நான் சஞ்சய் சார் கச்சேரி வாசிக்க வரும்போது பார்க் விட்டுட்டு பார்க்கிங் ஸ்லாட்லேருந்து வரும்போது வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு சவுண்ட் இருந்தது. திரும்பி பார்த்தா மூர்த்தி சார். வெங்கடேஷ், எங்களுடைய மனசுலலாம் இருக்குது, பட் கடவுள் எப்போ சொல்கிறாரோ அப்படின்னு சொன்னார். உங்கள் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இந்த வருஷம் கரெக்டாக கூப்பிட்டு இப்படி ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு எனக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் திஸ் வாணி மஹால் சபா. அது சொல்லி வச்ச கையோட இன்னொரு நியூஸ் என்னென்னா, மேதை ஸ்ரீமுஷன் ராஜாராவ் சார், வெங்கடேஷ் உனக்கு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எங்களோட பெரிய ஒரு கூடவே இருந்திருக்க, என்னுடைய மனப்பார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். அதுவும் எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் அன்னைக்கு. அண்ட் தென் ஐ டெடிக்கேட் திஸ் டு மை பேரண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மிருதங்கம் ஏகக் சுரேந்தர், அண்ட் தென் ஆல் த மியூசிஷியன்ஸ் ஹூ ஹவ் சப்போர்ட்டட் மீ, அண்ட் அஃப்கோர்ஸ் மை கொலீக் அண்ட் பிரதர் மிஸ்டர் வரதராஜன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறேன்னா அதுக்கு மூல காரணம் சஞ்சய் சுப்பிரமணியம், அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுடைய விஷஸ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கலைஞர்கள். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ப்ரெஸ்டீஜியஸ் சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச். பத்மஸ்ரீ மீனாட்சி சித்ரஞ்சன் அவர்கள். மை பிரணாம்ஸ் டு ஹிஸ் ஹோலினஸ் அண்ட் டு ஆல் தி டிக்னட்ரிஸ் ஆன் த டயஸ் அண்ட் டு தி பிரசிடெண்ட் ஸ்ரீ டெக்கன் மூர்த்தி. மை ஜேர்னி ஹேஸ் பீன் அ வெரி லாங் ஜேர்னி, அண்ட் இஃப் இட் ஹேஸ் பீன் பாசிபிள் இட் இஸ் டியூ டு அ ஃபியூ ரீசன்ஸ். ஒன் ஆஃப் கோர்ஸ் இஸ் மை ஓன் லவ் ஃபார் திஸ் ஆர்ட். டூ இஸ் தி அப்ரிசியேஷன் ஆஃப் ரசிகாஸ் அண்ட் ஆடியன்ஸஸ், அண்ட் தேர்ட்லி வாட் ரியலி கிவ்ஸ் மீ அ பூஸ்ட் and energizes and motivates me to continue the pursuit of this beautiful art is this sort of recognition award by very renowned organizations.
an organization which has been there for 75 years, who's been conducting festivals for 44 years, and the Bharatam Festival for 34 years, you can imagine what sort of an organization it is. And today to be honored by them is a very, very proud moment in my life. As all the artists have said, I received the award, but there are many people who have contributed for me getting it. Of course, nothing is possible without the grace of the Almighty. Then comes my very, very acclaimed gurus. I started with the descendant of the Tanjore Quartet, Sri Pandanallur Chokkalingam Pillai, and continued with his son, Sri Pandanallur Subbaraya Pillai, and I continue to follow the pristine beauty of this very, very ancient but very, very authentic style, which is the Pandanallur Bani. And as I told you, this is a long journey. It is also quite a difficult journey to keep up, and it has been possible only because of the support, initially, of course, by parents, and after that, family support with marriage, which has contributed for me able to continue this for such a long time. So I dedicate this award to all of them who have been responsible for my success. And I'm indeed honored to receive it along with very eminent artists. And once again, thank Sri Tyagabrahma Gana Sabha for this honor. Thank you. Thank you, madam. Sri K.R.S. Kumar. Hare Krishna. Guruveye Charanam. Udayavaroda 1000th aandu vizhaam bodhu அவதார புருஷர் ஸ்ரீ ராமானுஜர் நாடகம் அரங்கேற்றம் பண்ணேன். அந்த உடையவரே நேராக வந்த மாதிரி அவர் கையாலேயே நான் வந்து இந்த மாதிரி விருது வாங்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தேசிகரோட ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை அரங்கேற்றம் பண்ணணும், அதுக்கு அனுகிரகம் வேணும். இந்த பிறவியில் ஒரு நாடக நடிகனாக நான் பிறந்தது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். ஆர்எஸ் மனோகர் சார் கூட 25 வருஷம் இருந்தேன். இந்த தியாக பிரம்மகான சபாவில் தான் எங்களோட ரிகர்சல்ஸ் நிறையா நடக்கும். அந்த ஞாபகம்லாம் இப்போ வருது. நான் எப்போவுமே ஃபோன் நம்பர் வந்ததுன்னா நான் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்கோ, சாயந்தரம் 7:30 மணிக்கு அண்ணா டெக்கான் மூர்த்தி அண்ணா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வட வடந்து போயிட்டு சைக்கிளில் போயின்னு இருக்கேன். எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. இந்த வருஷம் உங்களுக்கு இந்த மாதிரி அவார்டு கொடுக்குறோம் வாணிக சுதாகர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பேசுகிறதே தெரியல. அந்த ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. இந்த வாணிவில இந்த சபாவோட தலைவர், செயலாளர், பொருளாளர், மற்ற நிர்வாகிகளுக்கெல்லாம் அனந்த கோடி நமஸ்காரங்கள். தொடர்ந்து என்ன மாதிரி நாடகக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு இது பண்ணுறேன். அடியனுடைய அடுத்த ராமானுஜர் நாடகம் இங்கே நடக்கும்போது மடத்துக்கு தெரியப்படுத்துகிறேன். ஜியர் சுவாமிகள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த பெரிய வித்வான்களுக்கு இடையில் அடியனுக்கும் விருது கொடுத்ததை ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நினைக்கிறேன். இந்த பிறவியில் நான் பெற்ற பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த விருது கிடைச்சது. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, நன்றி, நன்றி. இன்றைய தொடக்க நாள் நிகழ்ச்சி நாட்டிய நாடகம் வழங்க இருக்கின்ற கலைஞர் நந்தினி சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் இப்பொழுது ஆசி வழங்குவார்கள். உங்கள் கரவல்கள் மூலமாக இந்த கலைஞரை நாம் பாராட்டுகின்றோம். அரங்கமே ஆவலோடு காத்திருக்கிறது, அகமோ ஆன்மீக உணர்வோடு பூத்திருக்கிறது. நம் விழிகள் செய்த பாக்கியம் அவர் தரிசனம் கிடைத்தது, நம் செவிகள் செய்த புண்ணியம் இதோ சுவாமிகளின் அனுகிரக பாஷான் கேட்க இருப்பது. அரங்கின் இருள் விலக விளக்கினை ஏற்றினார், அகத்தின் இருள் விலக ஆன்மீக விளக்கங்களை ஏற்ற வரையை புரிந்திருக்கின்றார். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாவன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. எந்த ஒரு வித்தைக்கும்
குருவினுடைய ஒரு கடாட்சம் அருள் நன்னாக இருந்ததுன்னா அவா நிச்சயம் பிரகாசிப்பன் அப்படின்னு, குரும் பிரகாசியது தீமான் அப்படின்னு சொல்லுது. அவர் பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு பலன் என்னன்னா சிஷியனானவன் அதை பிரகாசப்படுத்தணும் அப்படின்ற அந்த மாதிரியில் இந்த தியாக பிரம்மகான சபா இருக்குது. இது ரொம்ப நாளாக நடக்கிறது, நமக்கு ரொம்ப நாளாகவும் தெரியும். இந்த அதாவது இப்படி இல்லை, பூர்வாசிரமத்திலேருந்து வாழ்கிட்டெல்லாம் நமக்கு பழக்கம் நல்லாவே நடக்கிறது தெரியும். அதுலேயும் இந்த நம்மளுடைய இந்த கலாச்சாரத்தில் நிச்சயமாக எல்லாத்துக்கும் இடம் உண்டு. பாக்கி இதில் இப்படி இல்லாத நமக்கு ஒன்று என்ன காரணம்னு சொன்னால், வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் கானரூபியாகவும் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அது மாதிரி இப்போ காரணரூபமாக எங்கே இருக்கான்னு சொன்னால், அதுக்கு வேதம் எல்லாத்துலேயும் வேதத்தினுடைய உதாகரணம் தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி வேதானாம் சாமவேதோஸ்மி, சாமவேதம்ங்கிறது கானம், எல்லா வேதத்துக்கும் சற்சுரங்கள் உண்டு. அதனால் இந்த சாமவேத கானத்தில் சற்சுரத்தை காமிச்சு சொல்கிறதுனால அது ஒன்று இன்னும் கொஞ்சம் அதனால்தான் கீதையில் வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரியில் இந்த எல் இசை நாடகம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சு இருக்கக்கூடியது. இது வேறு அது வேறு, நாம் ஒன்று இது தனியாக அது தனியாக அது தனியான்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, எல் இசை நாடகம் மூணும் சேர்ந்தால் தான் பிரகாசிக்கும் இன்னும் கொஞ்சம். அந்த மாதிரியில் இன்றைக்கி மூணு பேருக்கும் இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுத்துருக்கார். அது கொடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இதில் நாம் வரணும், நாம் வரணும்னு சொல்லி கூப்பிட்றதுனாலையும் நாமளும் வந்து இதெல்லாம் சுவனிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த தியாக பிரம்மத்தினுடைய தியாக பிரம்ம கான சபான்னு இருக்கார் இல்லையோ, அந்த தியாக பிரம்மத்தினுடைய கானத்தை ஒரு 45 வருஷம் விடாது அனுபவிச்சிருக்கோம் நாம். நம்மளுடைய எந்தெந்த மல்லாடி சூரியன் வேறு மல்லாடி கிருஷ்ணாவி இவாள்லாம் வந்து பாடின நாள்லாம் நம்ம கேட்டுருக்கோம். திருவையாறில் பிரம்மகான சபாவில் கேட்டிருக்கணும். என்கிட்ட அந்த திருவையாறில் 45 வருடம் ஒரு நாள் கூட அந்த தியாக பிரம்மோத்சவத்தின் போது போகாத இருந்ததே கிடையாது. என்ன காரியம் இருந்தாலும் அத்தனை காரியத்தையும் விட்டுட்டு படிக்கிற நாள்லேருந்து, நம்மளுடைய 10வது வயசுலேருந்து சொல்கிறோம், இது இப்போ இல்லை 10வது வயசுலேருந்து இன்றைக்கி 70 வயசாகிறது அனுபவிச்சிருக்கோம். இப்போ அந்த ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் போகலை, இல்லைன்னா அப்படி போய் இங்கே பண்ணோம். அதுலேயும் தியாகராஜருடைய கீர்த்தனையில் பிற ராமனை நேரக் கொண்டு நிறுத்துவேன், பாடத்தில் கொண்டு நேரக் கொண்டு அப்படியே கொண்டு வச்சுப்பேன். அந்த மாதிரி அந்த கானம் அது ஒன்றும் அதோடு இல்லாத அன்னமாச்சாரியாருடைய அன்னமையா கீர்த்தனை சொல்கிறார். 32,000 கீர்த்தனை பண்ணியிருக்கார் அன்னமாச்சாரியார். அந்த 32 கீர்த்தனை என்னன்னு கேட்டால், நிருசிம்மனுடைய அனுட்டுப்புன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்துக்கு அந்த மந்திரத்தை எங்களுடைய முதல் பீடாதிபதியான ஆதிவன் சடகோபஸ்வாமி தான் உபதேசம் பண்ணி வச்சார். அந்த உபதேசத்தினால இவர் அதுக்கு பிரீதியாக 32,000 பாட்டு இது கானம் பண்ணியிருக்க. அது ஆச்சரியமான இது. எதில் சொன்னாலும் ஆச்சாரியனை சொல்லித்தான் சொல்லுவார், அப்படி இல்லாத சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த அவருடைய கான சபை. அது மாதிரி இந்த பரதநாட்டியம், பரதநாட்டியம் இருக்குது. பரதநாட்டியத்தினுடைய காரணம் என்னென்னா, எம்பெருமான் கிருஷ்ணன் ஆடி காமிச்சான், அதுதான் பரதநாட்டியனுடைய முதல். நமக்கு தெரியல, பகவான் கிருஷ்ணனுடைய ஒரு நாட்டியம் விளையாட்டினானே, பால்யத்தில் சேஷ்டையெல்லாம் பண்ணினானே, அதெல்லாமே இந்த நாட்டியத்தை சேர்ந்ததுன்னு சாஸ்திரங்களில் சொல்கிறது. அந்த மாதிரி அதுவும் ரொம்ப வசந்தியாக நடத்தி அவளுக்கு அந்த மாதிரி அவார்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் நமக்கு ஒரு பெரிய காரியம் பண்ணுறோம். பெரிய வித்வான்கள் பெரிய பேர் ரொம்ப பேர் இருந்தாலும் கூட அவள்லாம் கீழ்வாசுகளை கொஞ்சம் தயார் பண்ணாத குறைவாக இருந்தது. கீழ்வாசுகளை அது இல்லாத எல்லாரும் பண்ணி இப்போ நிறையா வளரும் கலைஞர்கள் அப்படின்னு ஒரு அவளை வரணும். அவளை உற்சாகப்படுத்தணும். உற்சாகப்படுத்தினா தான் மேலே அவளுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதாக தெரிஞ்சு சொல்கிறக்கா. அந்த மாதிரியில் மிருதங்க வித்வான் வெங்கடேசன் அவரும் நல்ல காரியம். ரொம்ப நாளாக நமக்கு இவருடைய பேர் கேட்டுருக்கோம், இன்றைக்கி தான் பார்த்துட்டுருக்கோம்.
நிறைய எல்லா இடத்துலையும் இப்போ விரதங்கள் நல்லா வாசிக்கிறாருன்னு சொல்லி கேட்டுருக்கோம். இப்போ தான் நேராக பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வாழ் வித்வான்கள்லாம் ரொம்ப பரிசிரமப்படணும். வித்வான்கள் எத்தனை பரிசிரமம் கட்டப்பட்டு இந்த வித்தையை தயார் பண்ணிட்டுருக்கானது வித்வானாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வித்வானேவ விஜானாதி வித்வத்சன பரிசிரமம், அவருக்கு தான் இந்த சிரமம் தெரியும். பாக்கி பேருக்கு இந்த சிரமம் தெரிய நிச்சயம். அதை நன்னாக பிரகாசப்படுத்தி பண்ணிட்டுருக்காரு. அதில் இந்த டக்கான் மூர்த்தி இருக்கார், அவரை வந்து நமக்கு சுமார் 40 வருடத்துக்கு மேலே பழக்கம் வாழ்க்கை வாழலாம். நமக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. எந்த ஒரு தர்மத்தை வளர வைக்கணும், தர்மம் வளர்ந்தால் தான் தர்மம் ரக்ஷதி ரட்சிதா அப்படின்னு. தர்மம்னா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வித்வான்களை கௌரவ வச்சு மேன்மேலும் கொண்டு வருதான் முதல் தர்மம். பண்ணினா என்ன ஆகும், அவளுக்கு கொஞ்சம் நம்ம உற்சாகப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மேலே போகணுங்கிற எண்ணம் வரும். அது மாதிரி இருக்கிறதுல அந்த மூர்த்தியான மாதிரி, ஆனால் பண்ணுறது தெரியாத பண்ணுவார். அது ஒரு பெரிய காரியம் இருக்கணும். சில பேர் பண்ணுறதை பிரகாசமாக சொல்லிட்டு அப்படாடோப்பமாக பண்ணிட்டுருவான். மூர்த்தி பண்ணுறது இப்போன்னு இல்லை, எந்த நாள்லையுமே வெளியில் தெரியாது ரொம்ப. அவர் வாட்ட அப்படி தான் பண்ணிட்டுருப்பேன். அந்த மாதிரி இந்த கான சபை ரொம்ப வசந்ததாக நடக்கிறது. இன்னும் மேல்மேலும் விருத்தியாகி பிறகு நிறையா வித்வான்களுக்கு, வித்வான்களுங்கிறது ஏதோ வாட்ச்மேன் இருக்கா, அவருக்கு எந்த ஒரு கலையும் நல்லா தெரிஞ்சவனுக்கு அவளை உற்சாகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சொந்த காரியம். அதை பண்ணிட்டுருக்கார். அந்த மாதிரி வித்வான்கள்லாமும் உட்காண்டு அவள் எத்தனை பரிசிரமப்பட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு இதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதனால் எல்லாருக்கும் எங்களுடைய ஆராதகரு வண்ணமாச்சாரியார் வந்து மாலோலம் அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மனுடைய அனுகிரகத்தை ஆச்சாரியன் மூலமாக தான் பற்றும். எதுக்குமே குருவருள் இருக்கணும், குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. அந்த குருவரும் ஆச்சாரியனுடைய ஒரு அனுகிரகம் இருந்தால் அவனால் சாதிக்க முடியாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நாமே உதாரணம். நாமெல்லாம் வந்து எப்போ வந்து குருவாள் அவளுடைய ஆச்சாரியாளுடைய வாக்கியம் அவள் என்ன சொன்னாலும் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்ததுனால இது மாதிரி வந்திருக்கோம். அந்த குருவருள் இவளுக்கெல்லாம் இருக்கிறதுனால தான், பகவானுடைய பரமானுகிரகம் இருக்கிறதுனால தான், கண்ணனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இந்த கானமானதோ நாட்டியமானதோ வருமே தவிர இல்லாத போன வராது. திரும்பிட்டான் அந்த மாதிரி ஆச்சாரிய குருவனுடைய அருள்னால் இவாளும் இருக்காத மேலும் மேலும் இவாளும் தயார் பண்ணும். மீறு கூட தயார் செய்ய வச்சு தெரிஞ்சா அஜய் வச்சுருந்து கூட ஆச்சு. இப்படி நம்ம தயார் பண்ணி இந்த இதமானது நம்மளுடைய சங்கீதமானது இது உள்ளாத வேதப்பிரியம் கானப்பிரியன்னு பேர். எம்பெருமானுக்கு கானப்பிரியன், கானத்தையே பிரியமாக உடையவன் காக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய இந்த கானமும் பரதநாட்டியமும் மேன்மேலும் வளர முடியுமாக நம்முடைய ஆராத்திய தெய்வமான ஸ்ரீ மாலவனுடைய திருவடியில் பிரார்த்திச்சு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறோம். நாராயணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இதுவரை நம்முடைய மிக அருமையான தமிழில் உரையாற்றது கம்பேர் பண்ண ஸ்ரீ சந்திரமோகன் அவர்களை நம்ம சுவாமிஜி பர் கௌரவிப்பார். ஜீர் சுவாமிகள் இப்பொழுது இங்கிருந்து விடைபெற இருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும். இளம் கலைஞர்களுக்கு நாம் பரிசு வழங்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து நாட்டிய நாடகம் உண்டு. அனைவரும் இருந்து கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாடகத்தில் ஜாக்கிரதையாக கையாண்டு ரொம்ப நன்னாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதை சொல்கிறதுக்கு விட்டுட்டோம். அதனால் சொன்னோம். அதனால் அவர் இன்னும் அவர் மேலே இது மாதிரி தேசிய நிமித்தமும் இல்லை, எல்லா ஆச்சாரியாலையும் போட்டு எல்லாத்தையும் மேலே பண்ண முடியுமாக அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம். நாராயணா.
அவர்கள் ஸ்ரீ நெய்வேலி பி வெங்கடேஷ் அவர்களை கௌரவிக்கிறார். தொடர்ந்து விருது பெற்ற கலைஞர்களையும் அவர் கௌரவிக்கிறார். விருது பெற்ற கலைஞர்களை கௌரவிக்கின்றார். மேடையில் இருக்கும் அனைவரும் அமரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். காம்படிஷனில் ப்ரைஸ் வின் பண்ண உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம். தயவுசெய்து அனைவரும் இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் மேடை நாடக தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக கலைமாமணி காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள் இப்பொழுது கே ஆர் எஸ் குமார் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். மேடையில் இருக்கும் சான்றோர் பெருமக்கள் இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இளம் கலைஞர்களுக்கு இப்பொழுது நாம் போட்டியில் பரிசு பெற்றவர்களுக்கு இப்பொழுது கௌரவிக்க இருக்கின்றோம், பரிசு வழங்க இருக்கின்றோம். என்டோர்மெண்ட் அவார்ட்ஸ் மல்லாடி ஸ்ரீ சிவானந்த் எஸ்எஸ்வி பெஸ்ட் மேல் ஜூனியர் வோக்கலிஸ்ட் ஸ்ரீ நாகேந்திர கவுட் அவர்கள் இந்த விருதினை வழங்குகின்றார்கள் பரிசினை. தொடர்ந்து குமாரி மானசா ஹரிபிரகாஷ் பெஸ்ட் ஃபீமேல் ஜூனியர் வோக்கலிஸ்ட். தொடர்ந்து ஸ்ரீ மதன் மோகன் பெஸ்ட் ஜூனியர் வயலினிஸ்ட். ஸ்ரீ மதன் மோகன் ஸ்ரீ சாய்நாத் பெஸ்ட் ஜூனியர் கடம் வித்வான். வீணா காம்படிஷன் இன் மெமரி ஆஃப் ஸ்ரீமதி கமலா சுப்ரமணியம் அண்ட் ஸ்ரீ வி வி சுப்ரமணியன் ஐசிஎஸ் ரிட்டையர்ட். என்டோன்மெண்ட் கிரியேட்டட் பை ஸ்ரீ எஸ் நடராஜன் அண்ட் ஸ்ரீமதி சாவித்ரி நடராஜன். ஜூனியர் வின்னர்ஸ் ஹிரண்மயி ஸ்ரீனிவாசன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நல்லாவே கைத்தட்டலாம். இவங்கெல்லாம் நாளைக்கு பலரும் கலைஞர்கள். வைதேகி பாலசுப்ரமணியன் செகண்ட் ப்ரைஸ். வைதேகி பாலசுப்ரமணியன் செகண்ட் ப்ரைஸ். தொடர்ந்து சீனியர் வின்னர்ஸ் வித்யாஸ்ரீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். வித்யாஸ்ரீ சார்பாக அவருடைய தந்தையார் பெற்றுக்கொள்கிறார். வித்யாஸ்ரீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எம் மானசா அண்ட் சரங் ஆனந்த் செகண்ட் ப்ரைஸ். வந்திருக்காரா சரங் ஆனந்த். அஹிகா என் தேர்ட் ப்ரைஸ். அகியாவா அஹிகா. தொடர்ந்து ஸ்ரீமதி டி பட்டம்மாள் காம்படிஷன் ஜூனியர்ஸ் கேட்டகரி வின்னர்ஸ் பி காவியா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். பி காவியா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஹத்விகா விஜய் செகண்ட் ப்ரைஸ். ஹத்விகா விஜய். தொடர்ந்து எஸ் அம்சினி. தொடர்ந்து ஸ்ரீமதி டி பட்டம்மாள் காம்படிஷன் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஜூனியர் கேட்டகரி வின்னர்ஸ் பிரகலாத் அண்ட் எம் ஸ்ரீநிதி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தொடர்ந்து ஸ்ரீநிதி. கேஷவ் ஹரீஷ். கேஷவ் ஹரீஷ். விபா அஸ்வின் செகண்ட் ப்ரைஸ்.
எம்எஸ் பாரதி தேர்ட் பிரைஸ், வர்ஷினி பிரபுராஜ் டி பட்டம்மாள் சீனியர் சீனியர் கேட்டகரி வின்னர்ஸ், எஸ் வர்ஷினி ஃபர்ஸ்ட் பிரைஸ், எஸ் ஸ்ரீ லலிதா செகண்ட் பிரைஸ், பரிசு பெற்ற அத்தனை இளம் கலைஞர்களுக்கும் மீண்டும் இந்த அரங்கம் கரவெளி மூலமாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த இசை விழாவின் தொடக்க நாளின் விழாவின் நிறைவு பகுதிக்கு வருகிறோம். நன்றியுரையாற்ற தியாகபரம கான சபாவின் செயலாளர் திரு சீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். We are in the last leg of the festival. First, I thank Abohilamaj Jiyar for having accepted our invitation and come and gave a very good Anugraha Bhashan. Next, I thank each one of the guest of honor here, Sri Nagendra Gowd, Zonal Manager, Bank of Maharashtra, Sri Aramugam, DGM, Indian Bank, Sri Ramanuj Sharma, DGM Network, Bank of Baroda. I thank all the Vanikala Sudhakaras, Sri Malladi Brothers, Sri Ram Prasad and Sri Ravi Kumar, Dr. Usha Rajagopalan, violinist, Sri B. Neyveli Venkatesh, mridangist, Sri Meenakshi Sitharanjan, dance, Sri K.R.S. Kumar, drama. I also thank Dr. Radha Bhaskar for having given a very good felicitation address. Our thanks to Nandini Suresh, who is going to perform a very good dance show after this program. And last but not the least, our thanks to Mr. Chandra Mohan, who has done an excellent comparing. Year on year, he has been giving a wonderful comparing on every one of our festival. I'll thank you only again. I thank all the sponsors who has contributed their might, and year on year they have been giving us wonderful support and excellent support. So I thank all the sponsors, especially Rajalakshmi Institutions, Apollo Hospitals and other major contributors, Bank of Maharashtra, Indian Bank, Vegas, some around 30 main sponsors and some 10 co-sponsors. I thank them. I also thank the press and also the Doordarshan for having covered this function, and they hope they will cover other our coming days of music festival. I thank C. Bala, who has given an excellent prayer song, for giving this song. And we have to congratulate Dr. Radha Bhaskar for prepared that girl for giving this prayer. And finally, I thank all the Sabha committee members and the Rasikas who have come and attended this function. Thank you one and all. Thank you.